நேற்று சென்னைக்கும் குஜராத்துக்கும் குஜராத் மண்ணில் செம்மையான ஒரு மேட்ச் ஆகுதுங்க ஸோ சிஎஸ்கேவிக்கு மிக முக்கியமான மேட்ச் ஆனாலும் கூட குஜராத்துக்கு இந்த மேட்ச் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது அதுதான் குஜராத் அணிக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைச்சிது ஜெயித்தாலும் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது இருந்தாலும் கூட நேற்று குஜராத் அணி என்ன நினைச்சாலும் தெரில யார் மேலே என்ன கோபமும் தெரில ஒருவேளை வந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் மேட்ச்சில் நம்ம சுமன் எல்லாம் சேர்த்துக்காதது அவருக்கு எதுவும் மிகப்பெரிய கோவமானு தெரியல நேற்று உண்மையிலேயே குஜராத் அணி சிஎஸ்காவை பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க பந்தாடிட்டாங்க சிஎஸ்கே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை குஜராத் அணிகிட்ட இந்த தோப்பாங்கன்னு சொல்லி எப்படி பெங்களூர் அணி இதுக்கு முன்னாடி எஸ்ஆர் கட்சிக்கிட்ட பயங்கரமாக ஜெயித்தாலோ அதே மாதிரி தாங்க நேற்று மேட்ச்சில் குஜராத் அணி சிஎஸ்கேவை ஒட்டுமொத்தமாக புரட்டி எடுத்துட்டாங்க இந்த மேட்ச்சை முடிஞ்சதுக்கு பிறகு சிஎஸ்கேவுடைய தோல்வி குறித்தும் அதே மாதிரி குஜராத்துடைய வெற்றி குறித்தும் குஜராத் அன்னைக்கு வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிறது சாய் சுதர்சன் தான் ஸோ ஓப்பனில் கடன் வாங்கின சாய் சுதர்சன் செம்மையாக ப்ளே பண்ணி தாரு ஒரு சென்னை வீரர் சென்னையவே சென்னை மண்ணில் துவக்கிட்டு அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன் எந்த அளவுக்கு இது மோசமான மேட்சா அமைஞ்சிருக்கும் அதுலேயும் போய்ப்பா இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு பிறகு சாய் சுதர்சன் பேசியிருப்பாங்க வெற்றி குறித்து ஸோ இந்த வெற்றி எனக்கு மிக முக்கியமான வெற்றி தான் நான் ஏற்றி ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணேன் அப்படிங்கறத எனக்கு ரொம்பவே மன நிம்மதியாக இருக்கு இதே மாதிரி நான் பல மேட்ச் விளையாட நினைச்சிருக்கேன் ஆனால் எந்த மேட்ச்லையும் எனக்கு சரியாக கை கொடுக்கல ஆனால் என்னுடைய முதல் சாதத்தை நான் சென்னை மொழிய விளையாண்டு காட்டுவான் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்காத விஷயம் தான் சென்னை ரசிகர்கள் எல்லாருமே என் மேலே கோவத்தில் இருக்கலாம் ஏன்னா நான் வந்து சென்னையை தோக்கடிச்சுன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் என்னோட திறமையை நான் நிரூபிச்சி ஆகணும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டும் சுச்சுவேஷன் இருந்தேன் ஏன்னா எனக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்க மாட்டது ரெண்டு மூணு வருடம் தான் ஐபிஎல் விளையாண்டுருக்கேன் எல்லா மேட்சுமே நான் சூப்பராக ப்ளே பண்ணுறேன் ஆனால் இருந்தும் கூட இன்னும் என் மேலே நிறைய பேருக்கு நம்பிக்கை வரல அந்த நம்பிக்கை வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் சிஎஸ்கே மாதிரி என்ன டீம் காட்டுறோம் அதுவும் குறிப்பாக தல என்ன பாராட்டினாரு அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னை கூப்பிட்டு வச்சு பேசினார் இதுவரைக்கும் நடக்காத ஒரு சம்பவம் நடந்தது ஸோ தல தோனி முன்னாடி அப்படின்னா அடிச்சத தலை தோணி பார்த்து வேந்து போனார் ஒரு கீப்பராக பின்புற முன்னிட்டு நான் எப்பெல்லாம் அடிக்கிறேன் அப்படின்றத ரசித்து பார்த்துருக்காரு இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு பிறகு என்னை கூப்பிட்டு பேசினாரு நீ ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணுற தம்பி நீ கண்டிப்பாக உனக்கு வருங்காலத்தில் நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்ட்ட பேசினார் ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் நான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன் இவ்வளோ நாட்கள் கஷ்டப்படுறது இந்த விஷயத்துக்காக தான் இதுக்காக நான் பல இடங்களில் பல போட்டிகள் விளையாண்டுருக்கேன் ஆனால் என்றைக்குமே கிடைக்காத எனக்கு ஒரு வாய்ப்பு சிஎஸ்கேவில் தலை தோனிக்கு முன்னாடி தான் அந்த அளவுக்கு என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தும் போது எனக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்த சொல்கிறேன் ஸோ இதுதான் நமக்கு கிடைச்ச ஒரே சான்ஸ் இன்றைக்கி நம்ம அடித்தா மட்டும்தான் தலை தோணிக்கிட்ட நம்மளால் பேர் எடுக்க முடியும் அந்த பேர் தான் நமக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான மிக முக்கியமான விஷயமாக இருக்கும் அப்படித புரிஞ்சுக்கிட்டு நான் எனக்கு அடித்தேன் அதுதான் எனக்கு இன்றைக்கி இவ்வளோ பேர் ரன்னை சேர்க்க வச்சது அதுவே சிஎஸ்கே தோக்கடிச்சு குஜராத்தை ஜெயிக்க வச்சது ஆனால் மனப்பூர்வமாக நான் சிஎஸ்கே தோக்கடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே நினச்சதே கிடையாது நான் வந்து இன்றைக்கி சூப்பராக ப்ளே பண்ணால் தலை தோனி மூலமாக நமக்கு நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்கும் அப்படிங்கிறதாக ப்ளே பண்ணேன் ஆனால் என்னை பார்த்து அப்படியே சுமன் அவரும் அப்படியே எனர்ஜெட்டிக்காக ப்ளே பண்ணார் பண்ணியிருக்காரு ஸோ ரெண்டு பேருமே அப்படி டக்குனு பார்ட்னர்ஷிப் அமைச்சு ஆளுக்கு நூறு நூறு ரன் அடித்தோம் அது எங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு நல்ல தருணமாக அமைஞ்சிருக்கு மற்றபடி சிஎஸ்கே தோக்கடிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு நோக்கத்துலையுமே நான் ப்ளே பண்ணல தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரியும் சாய் சுதர்சன் ரொம்பவே கண் கலங்கி நேற்று மேட்சுக்கு பிறகு பேசியிருக்காரு தல தோனி அவரை கூப்பிட்டு பேசும் விஷயங்கள் குறித்து அவர் பேசும்போது அவருக்கு ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவு கடந்த மகிழ்ச்சி வெளிப்படுத்தியிருக்காரு ஸோ இது எல்லாமே முழுக்க முழுக்க தல தோனிக்காக நான் போட்ட ஸ்கெட்சு தான் அப்படிங்கிற மாதிரி சாய் சுதர்சன் பேசுகிற விஷயங்கள் தான் இப்போது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு